இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தமிழக கப்புச்சின் தியான குழுமம் சார்பாக உங்களோடு இறை வார்த்தை பகிர்தலிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரா உணவு வேளையிலே பாதம் கழுவிய நிகழ்ச்சியையும் நற்கருணை ஏற்படுத்தியதையும் குறித்து நாம் இப்பொழுது சிந்திப்போம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக விட்டு சென்ற பாதம் கழுவும் சடங்கில் பங்கெடுத்தவர்களாகவும் இந்நாளும் வாழச் செய்ய நற்கருணையை ஏற்படுத்தியதை தியானித்தவர்களாகவும் இருக்கிற நாம் நமக்குள் சில கேள்விகளை கேட்டு நம்மையே ஆய்ந்து பார்க்க முற்படுவோம். நமக்கும் கீழ் பணிபுரிபவர்களிடம் எவ்வளவு மரியாதையுடனும் மாண்புடனும் நடந்து கொள்ள முயல்கிறோம்? அடுத்தவருடைய பாதங்களை கழுவுவதற்கு நம்முடைய மனம் நம்மை வழி நடத்துகிறதா? இயேசுவின் உண்மையான சீடர்களாய் இவ்வுலக கலாச்சாரமான பதவி, பட்டம், அதிகாரம் இவைகளுக்கு எதிராக போட்டி போட்டு வாழ்கிறோமா? நம் இல்லங்களில் இயேசு, மரியாள், புனிதர் உருவங்களை, படங்களை வைத்து அழகு பார்க்கும் நாம் நம் உறவுகளை எவ்வளவு மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கிறோம்? இந்த கேள்விகளுக்கு நாமே விடை காண்போம். இயேசு ஆண்டவரே, உங்களுள் பெரியவர் சிறியவராகவும் ஆட்சி புரிபவர் தொண்டு புரிபவராகவும் மாற வேண்டும் என்கிறீர். தொண்டு புரியவும் பணிவிடை செய்யவும் உம் மனதை எங்களுக்கு தாரும். ஆண்டவரின் பாஸ்கா என்று அன்று இஸ்ரேலரை அடிமைப்படுத்திய எகிப்தியர்களின் நடுவே இறங்கி சென்றவரே, இன்று எங்கள் நடுவே, எம் நாட்டின் நடுவே கடந்து சென்று கொரோனா என்ற கொள்ளை நோயை அகற்றும். எம் உறவுகளுக்கும் மனித மாண்புகளுக்கும் எதிராக எங்களில் இருக்கும் தீமைகளை எங்களிடமிருந்து முற்றிலும் அழித்து போட கடந்து போக வாரும் ஆண்டவரே. ஆமென். இரு இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் பாஸ்காவை என்றும் இல்லாத வகையில் மன இறுக்கத்தோடும் கலக்கத்தோடும் ஆலயத்தில் ஒன்று கூட முடியவில்லையே என்ற வருத்தத்தோடும் நம் இல்லங்களில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அரசு இடைவெளி வேண்டும் என்கிற அறைகூவலை விட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு தம் சீடர்களோடு பந்தியில் நெருக்கமாக அமர்ந்து உணவு எடுக்கிறார். அவர்களின் பாதங்களை தொட்டு கழுவுகிறார். பாதம் கழுவும் இயேசு, பந்தி பரிமாறும் இயேசு யார் என்று நாம் விவிலியத்தில் பார்த்தோம் என்றால், யோவான செய்தி முதல் பிரிவு 1-3 நமக்கு சொல்லப்படுகிறது, அவர் கடவுளாய் இருந்தார், கடவுளோடு தொடக்கத்தில் இருந்தார், அனைத்தும் அவரால் உண்டானது என்று வாசிக்கிறோம். தூய பவுலடியாரோ 1 தீமோத்தேயு 6:15 சொற்களில், கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் என்று இயேசுவை குறிப்பிடுகிறார். இந்த இயேசு இன்றைய உலகுக்கு உன்னதமான பாடத்தை இந்நாளில் கற்பிக்கிறார். தம்மோடு இருந்தவர்களை இறுதி வரை மன்று செய்து மேலுடையை கலற்றி வைத்துவிட்டு துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு தம் சீடர்களின் கரைபடிந்த கால்களை கழுவுகிறார். அரசர் தம் மக்களின் பாதங்களை தொடுகிறார். தலைவன் தன் சீடரின் கால்களை கழுவுகிறார். இது புரிந்து கொள்ள முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத செயலாக நமக்கு தெரிகிறது. நம்மை அச்சத்திலும் பயத்திலும் தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்வு வாழ செய்துள்ள இந்த கொரோனா கோவிட் 19 என்ற கொள்ளை உயிர்கொல்லி நோய்
உலக வல்லரசு நாடுகளை போட்டி மனப்பான்மையோடு வாழ்ந்து வந்த அந்த அரசுகளை முற்றுப்புள்ளியாக நிற்க வைத்திருக்கிறது. நான் தான் பெரியவன், உயர்ந்தவன் என்ற ஆணவ போக்கோடு வாழ்ந்தவர்கள் இன்று ஆடிப்போய் நிற்கிறார்கள். சுரண்டப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட, ஓரம் கட்டப்பட்ட மக்கள் பக்கமாக தலைவன் இருக்க வேண்டும் என்பதை இயேசு இன்று நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவுகிறேன் என்பதன் பொருளை இக்காலத்தில் நாம் மட்டுமல்ல உலகை ஆள துடிக்கிற வல்லரசு நாடுகளும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது. பாதம் கழுவும்போது இரண்டு காரியங்களை நாம் நினைவில் கொள்வோம். மண்டியிடுதல், முகத்தை உற்று பார்த்தல். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, யாருக்கு முன் யார் மண்டியிட்டு பாதம் கழுவுகிறார், யாரை உற்று நோக்குகிறார்? என் ஆண்டவர், என் இறைவன் என் முன் மண்டியிட்டு நிற்கிறார். என்னே அவரின் பேரன்பு, நான் அவர் பார்வைக்கு மதிப்பு மிக்கவன், மாண்புக்கு உரியவனாக பட்டதனால் என்னை உற்று நோக்குகிறார். ஆம், கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்து தன்னுடைய அன்பு சீடர்களை உற்று நோக்குகிறார். தலை குனிந்து தன் சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார். பணம், பதவி, அதிகாரம் என்று தெரியும் மனிதனுக்கு தாழ்ச்சி, இரக்கம், பரிவு என்ற புதிய வழியை இன்று கற்றுத்தருகிறார். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொன்று ஆற்றவே வந்தேன் என்று மத்தேயு செய்தி 20:28 சொல்லிலே நம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்வதை நாம் வாசித்து கேட்டிருக்கிறோம். படிநிலை அதிகார போக்கு அல்லது புறமிடு நிலை அதிகார போக்கு இன்றைய உலகில் நமக்கும் ஏற்புடையதாகவே இருக்கிறது. நாமும் அமைந்த மனதோடு அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் நமக்கும் கீழே பலர் நமக்கு பணிவிடை புரிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாம் இதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் பிள்ளைகளாகிய நாம் தீவிர போக்கோடு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பதவி ஆணவ போக்கு கலாச்சாரத்தை எதிர்த்து வாழ அழைக்கப்படுகிறோம். இந்நாளில் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் பிள்ளைகளாகிய நாம் அவரின் இந்த கனவை, முன்மாதிரிகையை செய்ய கடமைப்பட்டுள்ளோம் என்பதை உணர்வோம். பாதம் கழுவுகிற பொழுது அன்பு சீடர்களிடத்திலே இயேசு ஆண்டவர் சொல்லக்கூடியதை நாம் கவனித்து கேட்போம். அன்பிற்குரியவர்களே, அவர் வேண்டுகோளாக அதை வைக்கவில்லை, மாறாக ஆசிரியரும் போதகருமாகிய நான் உங்களுக்கு இதை செய்தேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறீர்கள் என்கிறார். ஆம், அன்பிற்குரியவர்களே, மனித தொடர்பு இல்லாமல், உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், சமூக தொடர்புகள், ஊடக தொடர்புகள், கணனை தொடர்புகள், வலை தொடர்புகளில் சிக்கி தவித்த நம்மை இன்று இந்த கொரோனா புரட்டி போட்டுள்ளது. இந்த கொரோனாவின் பயத்தை விட நாம் எல்லோரும் அன்பினால் ஒருவர் ஒருவரோடு நெருக்கமாக வாழ, ஒருவர் ஒருவரை உற்று நோக்க, ஒருவர் ஒருவர் பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும், இரக்கம், பரிவு, அன்பு கொண்டவர்களாக நேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் இந்நாளில் நாம் அறிந்து கொள்வோம். அடுத்தவர் எனக்கு முக்கியமானவர் என்ற நிலையிலும், அவர் எனது உறவின் நெருக்கம் என்ற பந்தத்திலும் நாம் அவர்களின் பாதத்தை தொட்டு பணி செய்து அவர்களோடு கூட பந்தியில் அமர்வோம். பாதம் கழுவும் தாழ்ச்சி இல்லாமல் பலியாக புனித வெள்ளிக்கு செல்ல முடியாது என்பதையும் நாம் உணர்வோம். அன்பிற்குரியவர்களே, பாதம் கழுவுவது வெறும் சடங்காக இன்று நம் பார்வைக்கு நின்று போய்விடக் கூடாது.
அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்வில் நாம் மற்றவருக்கு எவ்வளவு தூரத்திற்கு தாழ்ந்து பணிந்து பணிவிடை செய்கிறோம் என்பதை இந்நேரத்தில் எண்ணி பார்ப்போம். நாம் எவ்வளவு தூரத்திற்கு நெருக்கமாக அன்புறவில் அவருடைய முகத்தை உற்று நோக்குகிறோம். அவர்களின் கரைபடிந்த கால்களை நம்முடைய வாழ்வின் மேன்மைக்காக அவர்கள் புரிந்த எல்லா வகையான தியாகத்தையும் நாம் எண்ணி பார்க்கிறோம். பழியாகுவது இந்த தாழ்ச்சியின் உச்ச நிலை என்பதை உணர்ந்தோம் என்றால், நாமும் நம் ஆண்டவர் இயேசுவை போல பாதம் கழுவ பந்தியில் அமர்ந்து அவர்களுக்கு பணிவிடை புரிய அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நாம் இந்த உறவிலே உலகிலே வாழ்வோம். நம்முடைய வாழ்விலே காருக்குள் பயணிக்க ஆசைப்படுகிறோம், ஆனால் அந்த காரில் கருணை அன்பு இரக்கம் இல்லாமல் அந்த காரின் வெளிப்புறத்தில் சிலுவையோ இயேசுவையோ அல்லது மாதாவின் படத்தையோ அல்லது புனிதரின் உருவங்களையோ நாம் அடையாளமாக ஒட்டி வைத்தோ அல்லது சுரூபங்களை வைத்தோ செல்ல ஆசைப்படுகிறோம். ஆனால் அவை பொருளற்றவை. அன்பிற்குரியவர்களே, காருக்குள்ளும் நம்முடைய இதயத்திற்குள்ளும் கருணையும் அன்பும் இல்லாமல் வெளியிலே அடையாளங்களாக நாம் நம்மை கிறிஸ்தவன் என்பதை அடையாளப்படுத்திக் கொண்டு வாழ்ந்தோம் என்றால் பொருளற்ற வாழ்வு. பழியாகுதலும் பாதம் கழுவுதலும் நான் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறேன் என்பதை இந்நாளில் அடையாளப்படுத்த கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். எத்தகைய மனநிலையில் நான் இந்த இயேசுவின் பாதம் கழுவும் சடங்கிலே பங்கெடுத்திருக்கிறேன்? என் குடும்ப உறவுகளில் நான் முக்கியத்துவமாக கருதக்கூடியவர் யார்? எவ்வளவு தூரத்திற்கு தாழ்ந்து பணிந்து நான் பணி செய்ய ஆசைப்படுகிறேன்? என்னுடைய அலுவல் சார்ந்த இடங்களில்,